ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மாவட்டந்தோறும் நேரில் சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து வருகிறார். இதன் அடிப்படையில் இன்று ராமநாதபுரம் செல்லும் அவர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலை 9:30 நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். மேலும் பொதுப்பணித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, பள்ளி கல்வித்துறை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை ஆகிய துறைகளின் சார்பாக பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வேளாண்மைத்துறை, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நிதித்துறை ஆகிய துறைகளின் சார்பில் பல்வேறு புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.